பெரிய நெல்லிக்காய் சீசன் ஆரம்பித்துவிட்டது கடைத் தேர்வுக்கு போனாலே பச்சை பசேல் என கண்களை பறிக்கின்றன ருசிக்காமலே காது வரை புளிப்பு சுவை ஜிவ் என்று ஏறுகிறது விட்டமின் சி நிறைந்தது நோய் எதிர்ப்பு சக்தி தருவதில் நம்பர் ஒன் மூன்று ஆப்பிள்களுக்கு சமம் என்பதெல்லாம் ஓகே ஆனால் பனியும் குளிரும் கடைவாய் பற்கள் வரை கிடுகெடுக்க செய்கிற இந்த சீசனில் பெரிய நெல்லிக்காயை குழந்தைகளுக்கு தரலாமா அப்படியே தந்தாலும் குழந்தைகள் விரும்புகிறபடி எப்படியெல்லாம் தரலாம் என்று இயற்கை மருத்துவர் யோ தீபாவிடம் கேட்டோம் காலத்தில் நெல்லிக்காய் சாப்பிடலாமா அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா என்கிற சந்தேகம் எல்லா அம்மாக்களிடமும் இருக்கிறது ஆனால் பனி காலத்தில் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது என்றால் ஏன் இந்த சீசனில் நெல்லிக்காய் காக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா இந்த காலத்தில்தான் தொற்று நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தேவைப்படுவதால்தான் இயற்கையே அந்த சீசனில் பெருநெல்லிக்காயை காய்க்க வைத்திருக்கிறது சீசனில் வருகிற காய்கறிகள் பழங்களை கட்டாயம் சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்வதற்கும் இதுதான் காரணம் பெருநெல்லிக்காயை எவ்வளவு சாப்பிடலாம் என்று பார்ப்போம் பத்து வயதுக்குள் இருக்கிற குழந்தைகள் பாதி அளவு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும் பத்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் என்றால் இந்த சீசனில் நாளொன்றுக்கு ஒரு நெல்லிக்காய் தாராளமாக சாப்பிடலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது இதன் நன்மைகளை பற்றி பார்ப்போம் குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு தொற்று நோய்கள் அதிகம் வரும் வயதுக்கு ஏற்றபடி பெரு நெல்லி சாப்பிட்டு வர எந்தவித இன்ஃபெக்ஷனும் வராது குழந்தைகளின் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் இதனால் அவர்களின் வாழ்நாள் கூடும் ஏற்கனவே சுவாச குழாயில் இருக்கிற சளியை வெளியேற்றுமே தவிர குளிர்காலத்திலும் சளி பிடிக்காது நம்முடைய உடம்பானது இரும்புச்சத்தை கிரகிக்க விட்டமின் சி அவசியம் அந்த விட்டமின் சி பெரிய நெல்லிக்காயில் அதிகமாக உள்ளது குழந்தைகள் பசி எடுத்து சாப்பிடுவார்கள் அவர்களின் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் மலம் வழியே வெளியேறி விடும் குழந்தைகளுக்கு எப்படி தரலாம் என்று பார்ப்போம் பிள்ளைகளின் ஸ்கூல் வாட்டர் பாட்டிலில் ஒரு தொண்டு நெல்லிக்காயை போட்டுவிட்டால் கூட போதும் அதில் இருக்கிற சத்துக்கள் தண்ணீரில் இறங்கிவிடும் பிள்ளைகளும் புளிப்பு சுவை தெரியாமல் குடித்து விடுவார்கள் நெல்லிக்காயை சாப்பிட மறுக்கும் பிள்ளைகளுக்கு நாளொன்றுக்கு பாதியளவு நெல்லிக்காயை இடித்து சாறு எடுத்து அத்துடன் தேனில் கலந்து கொடுக்கலாம் அல்லது இரவே சிறு துண்டுகளாக நறுக்கி தேனில் ஊற வைத்து காலையில் தரலாம் ஆனால் இனிப்பாக கொடுத்தால் குழந்தைகள் சாப்பிடுகிறார்களே என்று கடைகளில் கிடைக்கிற சர்க்கரையில் ஊற வைத்த நெல்லிக்காய்களை கொடுத்தீர்கள் என்றால் சளி பிடிக்குமே தவிர போகாது கைப்பிடி புதினாவுடன் ஒரு நெல்லிக்காய் தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்த்து அரைத்து ஜூஸாக தரலாம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வேர்க்கடலை சட்னி வெங்காய சட்னி என எல்லா வகை சட்னிகளுக்கும் புளிப்புக்கு பதிலாக ஒரு நெல்லிக்காயை உடன் வைத்து அரைத்து தரலாம் நெல்லிக்காய் இருப்பதே தெரியாமல் பிள்ளைகள் சாப்பிட்டு விடுவார்கள் எல்லா வகையான ஃப்ரெஷ் ஜூஸ்களிலும் நெல்லிக்காய் சாற்றை கலந்து தரலாம் நெல்லிக்காயை விரும்பி சாப்பிடுகிற பிள்ளைகள் என்றால் அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி காய்கறி சாலடுகளுடன் கலந்து தரலாம் பெரிய நெல்லிக்காயை உங்கள் குழந்தைகளிடமிருந்து தள்ளி வைக்க வேண்டாம் எங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை பார்த்தமைக்கு நின்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்